வணக்கம். கலாம் செய்திகளுடன் ரா அருண்மொழி. அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தல் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பான செயல் வீரர்கள் கூட்டம் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் பள்ளப்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தல் அதிமுக கூட்டணி வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு தீர்வைத்துறை அமைச்சர் பி தங்கமணி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், சமூக நலம் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் வி சரோஜாம், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன், தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி என் நடராஜன், தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு செயல் வீரர்கள் கூட்டத்தில் சிறப்புரையாற்றினர். செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு தீர்வைத்துறை அமைச்சர் தங்கமணி பேசுகையில், எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் இடமில்லை என்பதை மக்கள் நிரூபித்து காட்டும் நாள் மிக விரைவில் உள்ளது என செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறுகையில், 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும். செந்தில் பாலாஜி என்றுமே தவறான கணக்கு போடக்கூடியவர். அம்மா இறந்தவுடனே ஆட்சி கலைந்துவிடும் என நினைத்தவர் செந்தில் பாலாஜி. 2 மாதத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என நினைத்தார். 2 ஆண்டுகளில் 2000 ஆண்டுகளுக்கு அம்மாவின் ஆட்சி நிலைக்கும் செந்தில் பாலாஜியின் கனவு பலிக்காது. அதிமுக அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் செந்தில்நாதன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவார் என செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன். கலாம் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர்.